நீங்க செல்வராகவன் விஷயம் சொன்னதுனால நான் சொல்றேன், அது ஊடகங்கள் உருவாக்குனா ஒரு பொய். செல்வராகவன் வந்து யாருக்கிட்டையும் பேசாத ஒரு ஆள். ஒருத்தர் பேசாத ஒரு ஆளுக்குள்ள யாருக்கிட்டே தகராறு வருமா? ஆரம்பத்துல இருந்து செல்வராகவனுக்கும் எனக்கும் தகராறுன்னு சொன்னது என்னுடைய ஒரு மேனேஜர் வந்து கதவை தட்டிட்டு, ஏன் நீங்க இவ்வளவு சத்தமா போன்ல பேசுறீங்க? அவர் பெரிய டைரக்டர் இல்லையா? இப்போ மிஷ்கின் வந்து ஒனாய் மாட்டுக்குட்டியில் நடிக்க கூப்பிடும் பொழுது நான் ரொம்ப விரும்பியெல்லாம் அதை பண்ணலை, முடியாதுன்னு நான் சொன்னேன். நான் பண்ணதில்லை, நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதா பரவாயில்லையே ஓரளவுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு தோணுது. வந்து டெஃபினட்டாக நான் மூணு மொழியில் எழுதுவேன், ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் மலையாளத்தில் எழுதுவேன், அதிகமாக தமிழில் தான் எழுதுறேன். நான் 13 புத்தகம் எழுதியிருக்கேன் தமிழில். நான் ஸ்கூலுக்கு போய் தமிழ் கற்றுக்கிட்டதில்லை, ஆனால் அவனா கற்றுக்கிட்டதில்லை. இன்றைக்கி பேசப்படக்கூடிய மலையாளம் உருவாக்கி நானும் ஒரு வருஷம் தான், அதுக்கு முன்னாடி இருந்தது தமிழ் தானே. ஒரு தமிழோட ஒரு வட்டார வழக்குன்னு சொல்லலாம் மலையாளம். ஏன் சொன்னீங்க? ஃபில்மி பீட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான தருணம். ஷாஜி சென் இவர் வந்து ஒரு பன்முகம் கொண்ட சிந்தனையாளர், ஒரு பக்கம் எழுத்தாளர், இன்னொரு பக்கம் வந்து ஒரு நல்ல இசை விமர்சகர், இன்னொரு பக்கம் நடிகர். இப்படி எல்லா விதத்துலேயும் சினிமாவில் இப்போ கலக்கி கொண்டிருக்கும் ஷாஜி அவர்களே, வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். ஸோ உங்கள் உயரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணி கரெக்டாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உண்மையிலே கேமராமேன்ஸ் வந்து பல திரைப்படங்களில் உங்கள் ஹைட்டுக்கு ஷார்ட் வைக்கிறதுக்கு நிறையா மெனக்கட்டுறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? தான் என்னோடய முதல் கேள்வி. இல்லை, ஹைட்டு ஒரு 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 வகையில் அது ஒரு 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 அட்வான்டேஜ், ஒரு வகையில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நிறைய ஹைட் இருக்கிறதுனால அன்றாட வாழ்க்கையில் டிஸ்அட்வான்டேஜ்னால், ஒரு பஸ்ஸில் ஏறுனா நீங்கள் முட்டி இடிக்கும், சரியாக உட்கார முடியாது. ஒரு ஃப்ளைட்டில் முட்டி இடிக்கும். ஃப்ளைட்டில் எல்லாம் பெரும்பாலான ஃப்ளைட்டில் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் இல்லைன்னா ஃப்ரெண்டில் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ண மாதிரி தான் உள்ள உட்காரணும். இப்படின்னு அன்றாட வாழ்க்கையில் பல சிக்கல்கள், ஈவன் காஸ்டியூம்ஸ்லாம் வாங்கும்போது. ஆமாம், அதான் சினிமாவில் உள்ள சிக்கல். அப்படின்னா சினிமாவில் ஃப்ரேம் கம்போஸ் பண்ணும்பொழுது ஒருத்தர் ரொம்ப ஹைட்டாக இருக்கும்போது அந்த ஃப்ரேமுக்கு எப்போவுமே, நீங்கள் பெரிய ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே உயரமான ஹீரோஸ் இல்லை. மேபி ஒரு அமிதாப் பச்சனை சொல்லலாம் ஓரளவுக்கு, மற்றபடி எந்த மொழியிலையுமே ரொம்ப ஹைட்டான அது அந்த கம்போசிஷனுக்கெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் கேரக்டர்ஸ் பண்ணும்போது கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து எந்த கேரக்டருக்குள்ளேயும் கொஞ்சம் அவங்கள பொறுத்துறதுக்கு ஒரு ஃபிலிம் மேக்கர் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். உயரமான ஒருத்தரை பார்த்த உடனே போலீஸ் போடலாம்னு தோணும் அவங்களுக்கு நிறைய. ஸோ நான் வந்து நடித்த படங்களை விட நான் மறுத்த படங்கள் அதிகம், அதெல்லாம் போலீஸ் தான். அது ஹைட்டுனால போலீஸ் என்று என் இப்போ சமீப காலமாக, இப்போ நான் 2014 ஓனாய் மாட்டுக்குட்டியில் இருந்து சினிமா துறையில் இருக்கேன். நான் முழுமூச்சாக ஒரு ஒரு வீச்சோட நான் வந்து சினிமாவில் ஒரு நடிகனாகி தொடர்ந்து நடிச்சிட்ருக்கணும்னா நான் ஒரு பெரிய முனைப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலை. வந்தது வேஷங்கள் கூட போலீஸ் என்ன வேண்டாம், ஹீரோயினப்பா என்ன வேண்டாம்னு நிறைய படங்களை மறுத்துருக்கேன். இப்போ ஒரு கடந்த ஒரு 2-3 வருஷமாக, குறிப்பாக 2020 அப்புறம்தான் சரி நம்ம வந்து வரக்கூடிய வேஷங்களை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு மன அமைப்புக்கு வந்திருக்கேன். இப்போ இந்த ஹைட்டு மட்டும் இல்லாமல் நம்மளாலையும் நடிக்கவும் முடியும், அவருக்கு வேறு வித வகையான பாத்திரங்கள் அவரை வச்சு யோசிக்கலாம் அப்படின்னு இப்போ இயக்குநர்கள் யோசிக்கிறாங்க. அது ஒரு ஹைட்டை தாண்டி ஒரு ஆக்டராக இப்போ நம்மளை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஒரு சந்தோஷம். உண்மையிலே இந்த சினிமா கரியர் அப்படின்னு எடுத்து உங்களை டோட்டலாக ரீவைன் பண்ணி பார்த்தோம்னா, 10 வயசுலேயே கவிதை எழுதியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய கரியர் வந்து சினிமா மேலே மிகப்பெரிய ஆர்வம், நடுவில் பல இயக்குநர்கள் உங்க கூட நட்பு ரீதியாக பழகிருக்காங்க, பல நாவல்ஸு, பல புக்ஸு, பலவிதமான முக்கியமான புத்தகங்கள், அதாவது உயிர்மை பதிப்பகமாகட்டும், விகடன் ஆகட்டும், தீரானது, இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் ஒருத்தர் எழுதுறாரு, அவங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க, அந்த அங்கீகாரத்துக்கும் உங்களுக்கும் மேட்ச் ஆகுது, மெர்ஜ் ஆகுது அப்படின்னாலே அந்த ரேப்போ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிருக்கீங்க. இதுக்கு நடுவில் மிஷ்கின் அவர்களுடைய நட்பு, நடுவில் ஏற்பட்ட மனக்கசப்பு, மீண்டும் அந்த நட்பு, இதுக்கு நடுவில் செல்வராகவனோட கேரவன் கசமுசா, இந்த மாதிரி நிறைய காமெடிகள்லாம் தாண்டி வெற்றிகரமான சூப்பரான ஒரு நூல் படுத்த மாதிரி. செல்வராகவன் விஷயம் சொன்னதுனால நான் சொல்கிறேன், அது ஊடகங்கள் உருவாக்குனா ஒரு பொய், அப்படி ஒரு விஷயமே இல்லை. இல்லை, செல்வராகவன் வந்து யாருக்கிட்டையும் பேசாத ஒரு ஆள். ஒருத்தர் பேசாத ஒரு ஆளுக்குள்ள யாருக்கிட்டே தகராறு வருமா? அவர் எந்த அவர் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த படத்தோட இயக்குனர் நெல்சன் கிட்டே கூட 13 வார்த்தைகளுக்கு மேலே அந்த படத்தில் ஃபுல்லாக பேசியிருப்பாருன்னு நான் எதுவுமே சொல்லலை. நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகங்கள் ஏதாவது எழுதுனதா? நான் அப்படி எதுவுமே சொல்லலை. ஆரம்பத்தில் இருந்து செல்வராகவனுக்கும் எனக்கும் தகராறுன்னு சொன்னது என்னுடைய பாத்திரத்துக்கும் செல்வராகவன் பாத்திரத்துக்கும் தகராறுன்னு அர்த்தம். அவ்வளோதான் பீஸ்ட் படத்தில் அதுதான் சொன்னேன். அப்புறம் படத்தில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள் சார். ஒரு கேரவனில் அதிகாலையில் நான் ஒரு அதை அந்த சம்பவத்தை சொல்கிறேன், அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கனால உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தெளிவுபடுத்துறீங்க. ஆமாம், முதல் முறையில் அதை தெளிவுபடுத்துகிறேன். காலையில் 6:30 மணிக்கெலாம் நான் ஷூட்டுக்கு போவேன். நான் வந்து எப்போவுமே 1:30 நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவேன். போயிட்டு அதிகாலையில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆளுகளில் ஒருத்தராக தான் நான் இருப்பேன். நான் எப்போவுமே லேட்டாக ஒரு இடத்துக்கும் போக மாட்டேன்.
உள்ளே போய் கேரவானில் ஏறி உட்காந்து என்னுடைய வரையில் உட்காந்து யாருமே வந்திருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் தெரியும். ஒன்று நான் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டு யாரோ கூட்டாங்க ஃபோனில் பேச ஆரம்பிச்சுட்டு பக்கத்து அறையில் அந்த ஆர்டிஸ்ட் வந்தாங்களா இல்லையான்றதில் எனக்கு எதுவும் தெரியாது. நான் அந்த ஃபோன் பேச்சிலேயே கொஞ்சம் சத்தமாக இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. காலை காலம் நேரத்தில் ஒரு மேனேஜர் வந்து கதவை தட்டிட்டு, ஏன் நீங்கள் இவ்வளோ சத்தமாக ஃபோனில் பேசுகிறீங்க, அவர் பெரிய டைரக்டர் இல்லையா அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, யாரை பற்றி பேசுகிறாங்கன்னே தெரியலை. ஒருவேளை நெல்சனை பற்றி பேசுகிறாரா, அவர் பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் என்கிட்ட சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு எனக்கு ரொம்ப. ஃபோனில் கொஞ்சம் சத்தம் கம்மியாக பேசுங்கன்னா அது நீங்கள் சொல்லுங்கள், நான் நிறுத்திடுறேன். அதை எனக்கு பக்கத்து அறையில் செல்வராஜன் சார் வந்த விஷயமே எனக்கு தெரியாது. அந்த டோன் வந்து உங்கள் மனசை பார்த்து அவர் ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசணுன்னா, அவர் பெரிய டைரக்டர் இல்லையா நீங்கள் இப்படி பேச, எனக்கு எதுவுமே தெரியலைங்க. பக்கத்து அறையில் யாராவது இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற டைமில் செல்வராஜன் சார் உள்ளே வந்திருக்காரு, அவர் உள்ளே இருக்கிறாரு. யார் பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க சத்தமாக, இடைஞ்சலாக இருந்திருக்கு நியாயமாக. இப்போ எனக்காக இருந்தாலும் இடைஞ்சலாக தான் இருந்திருக்கு, அவ்வளோ சத்தமாக. எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் நான் பேசியிருக்க மாட்டேன். நான் அதுக்கப்புறம் நல்ல புரிதலோட நீங்கள் தனி கேரவன் அவர் தனி கேரவன் உடனே அன்றைக்கே மாற்றிட்டாங்க. அவருக்கு தனி கேரவனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதை மாற்றிட்டாங்க. இதில் இது அந்த மேனேஜர்கிட்ட நான் சொன்ன விஷயந்தான் ஒழி, அவருக்கு எனக்கு என்னங்க தகுறாரு. அவர் யார், எங்கிட்ட படம் பூரா அவர் பேசினது ஒரு 4 வாரத்தை பேசியிருப்பார், டைரக்டர்கிட்ட ஒரு 13 வாரத்தை பேசியிருப்பார். யார்கிட்டையும் எந்த பேச்சே கொடுக்காது, தான் உண்டு தன் வேலை உண்டு. வந்த உடனே டைலாக் ஷீட் வாங்கி அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். இனிமேல் யாரும் அவர் கூட போய் எப்படி தகராறு வர முடியும்? இன்டர்வியூக்கள் வந்து பார்வைகளை பெறுவதற்காகவும் வைரல் ஆக்குவதற்காகவும் இங்கே அதில் இருந்து நம்ம பேசுகிறதுலேருந்து 1 வார்த்தை 2 வார்த்தை அங்கே இங்கே கட் பண்ணி அப்படி போடுறது தான். அதை உண்மையிலே எனக்கு எந்த தகராறும் கிடையாது. உண்மையில் எனக்கு ரொம்ப, நான் மிகவும் மதிக்கிற ஒரு டைரக்டர். குறிப்பாக எனக்கு அவருடைய புதுப்பேட்டைன்ற படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ரொம்ப மாதிரி அவர் கூட எனக்கு எப்படி தகராறு வர முடியும், அவருக்கு என் கூட எப்படி தகராறு வர முடியும், அது சும்மா தப்பு. ஏதோ ஒன்று உருவாக்கி விட்டாங்க அவ்வளோதான். அதுக்கு எந்த உண்மைக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சூப்பராக சொன்னீங்க, சூப்பர். ஓனாய மாட்டுக்குட்டியில் ஆரம்பித்து இப்போ மாமனிதன் வரைக்கும் வந்த எல்லா படங்களையும் உங்களுக்கு மன நெகிழ்வாக இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எதை ஃபஸ்ட்டு சொல்லுவீங்க? நான் வந்து நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், நான் வந்து ஒரு ரிலக்டன்ட் ஆக்டர். இப்போ மிஷ்கின் வந்து ஓனாய மாட்டுக்குட்டியில் நடிக்க கூப்பிடும்பொழுது நான் ரொம்ப விரும்பியெல்லாம் அதை பண்ணலை, முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆமாம், முடியாதுன்னு தான் சொன்னேன். அப்போ ஆனால் ஒரு நல்ல டைரக்டரை பொறுத்தவரையில் முடியாதுன்னு ஒரு வார்த்தை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. முடிய வைக்கணும், அது அதான் முடிய வைக்கிறது தான். இப்போ ஒரு விஷயம் இங்கே ஒன்று வேணும் அப்படின்னா அது சார் அது இல்லைன்னு சொன்னால் அது இல்லைன்னா உருவாக்குன்னு சொல்லுவார், இல்லைன்னா இருக்கிற இடத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி முடியாதுன்னு சொன்ன உடனே அது முடிய வைக்க அது அவருக்கு தெரியும் என்னன்னு. என்ன, நாங்கள் நண்பர்கள், சினிமா இப்போ அவர்களோட படத்தில் நடிக்கிறதுக்கெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என் நண்பன், என்னுடைய டெம்பர்மெண்டெல்லாம் அவருக்கு தெரியும். அது அவர் இப்போ நம்மளை பிடிச்சி எடுத்து நடிக்க வச்சது தான். நான் ஒன்றும் ரொம்ப விரும்பி அந்த படத்தில் ஓனாய் மாட்டுக்குட்டியிலலாம் எனக்கு அவ்வளோ பேர், அவ்வளோக்கு அந்த அதாவது ஒரு முதல் நடிகனுக்கு முதல் படத்திலே முதல் காட்சியிலே கிளாப்பு எல்லாம் இருக்கக்கூடிய முதல் காட்சியில் 2வது காட்சின்னு நினைக்கிறேன் அந்த கமிஷனோட பேசுகிற காட்சியில் கிட்டத்தட்ட 64 டேக் வாங்கினாலும் அந்த 64வது டேக்கு தியேட்டரில் கிளாப் வந்ததுங்கிறது தான். 64 டேக்குன்றது அது அதில் நிறைய காரணங்களும் இருக்குது. 64 டேக்குன்றது என்னுடைய ஒரு போதாமை ஒரு பட்சம் ஒரு பக்கம் இருக்கும்போது கூட 1.5 பேஜ் வசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஷாட். அது முதல் நாளே முதல் தரையாக நடிக்க வர ஒரு மனிதன்ட்ட கொடுத்தது அது ஒரு சிங்கிள் ஷாட். அப்போ அந்த சிங்கிள் ஷாட் வந்து நீங்கள் எடுக்கிற விதம் இருக்குது. அந்த சிங்கிள் ஷாட்னா சும்மா நிற்கல, கேமரா மூவ் ஆகி வருது. நிறைய ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அது. மிஷ்கின் போன்ற ஒரு இயக்குனரால் மட்டும் சாத்தியப்படக்கூடிய ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் அது. ஓகே, ஸோ அந்த காம்ப்ளிகேஷனோட ஒரு பகுதியாக போய் நின்று நானும் மாட்டி முழிச்சு இந்த ஷாட்டு முடிஞ்ச உடனே ஓடி போயிடலாம்னு நான் நினச்சேன். ஒரு 10வது டேக்கில் 15வது டேக்கில் ஒரு சில டேக்குகள் நல்லா வந்துருச்சு, ஆனால் அப்பவும் எண்டில் நான் ஏதாவது ஒன்று பண்ணி சொதப்புவேன். அவர் வந்து கட் பண்ணக்கூடாது, இன்சர்ட் இல்லை அதில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டே இல்லை அந்த ஷாட்டில், இன்சர்ட் தேவையில்லை, ஒரு சிங்கிள் ஷாட்டாக போகணுன்றது அவர் தெளிவாக இருக்கார். அதனால வந்து அதனால தான் 65 டேக். ஸோ ஃப்ரம் த டே அதாவது ஓனாய் மாட்டுக்குட்டியிலேருந்து மாமனிதன் வந்து எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி இந்த கேரக்டர்னா எதை சொல்லுவீங்க? நான் வந்து ஒன்று நடிப்பு வந்து ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி நான் பண்ணவே இல்லைங்க ஆரம்பத்தில் எல்லாம். இது வரைக்குமே ஆரம்பத்தில் இல்லை நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் எல்லாம் அப்படி இல்லவே இல்லை. கூப்பிடுறாங்க மிஷ்கின் வற்புறுத்தி சொன்னதுனால போய் அந்த படம் படித்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நான் மான்கராட்டே என்ற படம் சைன் பண்ணிட்டேன். அது வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு உலகம், வேற ஒரு வகையான சினிமா, வேற ஒரு மேக்கிங், அதுக்குள்ளே போனேன் அப்படின்னு இப்போ கூட ஒரு சந்தேகங்களோடு தான் நான் எப்போவுமே இருந்தேன். நான் சரியாக செய்கிறேன்னா இது கரெக்டாக இருக்கு, நான் மானிட்டர் பார்க்குற நடிகன் இல்லை, முழுக்க முழுக்க நான் இயக்குனரையும் ஒளிப்பதிவாளரையும் நம்பித்தான் நான் இருக்கேன், இது சரியாக இருக்கா தப்பாக இருக்கா. அப்புறம் நிறைய போலீஸ் கேரக்டர் வருது, இல்லை முடியாதுன்னு சொல்கிறேன் போலீஸு. அதே நான் அந்த ஓனாய் மாட்டுக்கிட்ட அப்படியே இருக்கு சார்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் இருக்கு நான் பண்ணிட்டேன், நான் இன்னொரு கேரக்டர் ஏன் பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணாவிட்டேன். நான் பண்ணால் நிறைய படங்களை மறுத்ததுனால அது எனக்கும் கொஞ்சம் நெகட்டிவாகவும் அமைஞ்சிருச்சு. ஓ அவர் கூப்பிட்டா வர மாட்டாங்க அப்படின்லாம் அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்படி எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே போயிடுச்சு. ஒரு முதல் ஒரு நாலஞ்சு ஆண்டு இன்னும் உங்களுக்கு திருப்திகரமாக இன்னும் அமையலைங்கிறீங்க? அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஒரு முதல் நாலஞ்சு ஆண்டு காலம் வந்து எனக்கு இப்போ தான், இப்போ இந்த கடந்த குறிப்பாக நான் சொல்லணும்னா, சீனு ராமசாமியோட கண்ணை கலைமானேன்னு ஒரு படம் பண்ணுவேன், அந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் தான் சரி நம்ம பண்ணலாம் படங்களை. உங்களுக்கும் நடிப்புக்கு மேலே ஒரு ஆர்வம் வந்து பண்ணலாம், நம்மளாலையும் பண்ண முடியும் ஒரு விஷயத்தை பலவல. அது சீனு ராமசாமி போன்ற ஒரு ஏற்கனவே அவர் நடிச்செல்லாம் காட்ட மாட்டார் அவர் வந்து. ஆனால் ரொம்ப உங்கள் மனதை தொடுற மாதிரி ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை போட்டு அப்படியே ஒரு ஒரு ஹூக்கு போட்டுட்டு அப்படியே போயிடுவார். நம்மளே கொஞ்சம் நேரம் அந்த அந்த அப்புறம் நான் கொஞ்சம் இலக்கியம் சார்ந்து இயங்கக்கூடிய வாசிப்பு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஆளுன்றதுனால அந்த வார்த்தைகள் வந்து நம்மளை பாதிக்குது. அந்த பாதிப்பு எப்படியாவது இந்த ஷார்ட்டில் தெரியும். இப்போது அப்படி தான், மேபி கண்ணை கலைமானைக்கு அப்புறம் தான் சரி நம்ம படங்களில் நடிக்கலாம், தொடர்ந்து நடிக்கலாம், எந்த பாத்திரமானாலும் நம்மளால் பண்ண முடியும், சரி ஒரு நம்ம ஏற்கனவே பண்ண ஒரு பாத்திரத்தை கூட வேற ஒரு ஆங்கிளில் பண்ணலாம் இப்படின்லாம் ஒரு மனநிலைக்கு இப்போ தான் நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப நெகிழ்வானா, எனக்கு நிறைய கிளாப்ஸ் கிடச்சி என்னுடைய முதல் பாத்திரமே வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஓனாயமில் ஓனாயமாட்டுக்குட்டியிலே மூணாவது பெரிய கேரக்டர் என்னுடையது, மூணாவது பெரிய கேரக்டர். இப்போது மிஷ்கின் ஸ்ரீ அடுத்தது பெரிய கேரக்டர் என்னுடையது, அது எனக்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைச்ச ஒரு கேரக்டர் அது. ஆனால் நான் அதில் சந்தோஷமாக இருக்கேன்னா அது முழுக்க முழுக்க ஒரு டைரக்டரோட வேலை. நான் 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 நிறைய இடங்களை சொதப்பத்தானே செஞ்சுருக்கேன்னு தான் எனக்கு தோணும் அந்த படம் பிற்பாடு பார்க்கும்போது எல்லாம். நான் எனக்கு இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான கேரக்டர்னால் இப்போது நான் பண்ணதில் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதா பரவாயில்லையே ஓரளவுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு தோணுது வந்து டெஃபினட்டாக நான் சைக்கோவில் பண்ண கேரக்டர். அது கொஞ்சம் தான் இருக்கும் பட் அது அந்த அந்த கேரக்டர் ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் என்னுடைய என்ன சொல்கிறது அது அந்த கொஞ்சம் மெடிடேட்டிவாக இருந்தது இருக்கிற கேரக்டர். அப்புறம் இந்த மாமனிதன் கேரக்டர் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கு. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நீங்கள் பீஸ்ட்டும் மாமனிதனும் ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரெண்டு ஒரு ஆள் பண்ணதுன்னே சொல்ல முடியாத அளவில் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ கண்டிப்பாக என்னுடைய எந்த இயல்புகளும் இல்லாத ஒரு கேரக்டர் மாமனிதன். இப்போ உங்கள் பின்னால் இவ்வளோ புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, இன்டர்வியூ பார்க்குறவங்க இவர் ரைட்டர் ஆக்டர்னு நிறைய கன்ஃபியூஷன் இருப்பாங்களே, எல்லாம் கலந்த கலவையாக எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் பண்ணுறேன். சினிமா நிறைய படங்கள் நான் ஒரு 50-60 படம் பண்ணியிருக்கலாம், நான் ஒரு 20-22 படம் தான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் நான் பண்ணுறேன். இப்போ எனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் இப்போ சினிமா நடிப்பு ஆரம்பிக்கும் போது நான் சரி இருக்கு எனது எனக்கு பிடிச்சிருக்கா நான் விரும்பி பண்ணுறேனா இது சரியாக இருக்கா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருந்தது ஒழிய நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் பண்ணுறேன். அதனால் எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. வாசிப்பு நிறைய தொடர்ந்து வாசிப்பு மட்டுமே வாழ்க்கையில் இருக்கிற ஒரே சந்தோஷமாக பல ஆண்டுகள் பல 10 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இப்போ வாசிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ எழுத்து இருக்கு, இப்போவும் நான் 2 கோலம் எழுதுகிறேன். நான் அந்திமழையிலையும் உயிர்மையிலும் 2 கோலம், அந்திமழையில் முள்ளரும்பு மரங்கள்னு ஒரு கோலம் எழுதுறேன், உயிர்மையில் வந்து இசை எழுத்துன்னு ஒரு கோலம் எழுதுறேன், இப்போவும் எழுதுறேன். நான் 3 மொழியில் எழுதுவேன், நான் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் மலையாளத்தில் எழுதுவேன், அதிகமாக தமிழில் தான் எழுதுறேன். ஆங்கிலம் தமிழ் மலையாளம் 3 மொழியில் எழுதுவேன், தமிழ் தான் அதிகமாக, தமிழில் தான் அதிகமாக. இந்த நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயம், ஷாஜி சென் அப்படிங்கிற அந்த பேர் வந்து சென்னுங்கிறது சென்னை தான், அவர் வந்து பிறப்பால் வந்து கேரளாவில் இருந்தாலும் கூட சென்னை மீது கொன்ற பாசம். சென்னை மட்டும் இல்லைங்க, நான் வந்து தமிழ்நாடு எல்லை பகுதியில் பிறந்தேன், எனக்கு என்னுடைய தாய்மொழி மலையாளம், ஆனால் தாய்மொழி கூட என்னுடைய மூதாதையர்களின் மொழி, மூதாதையர்கள் அப்பாவோட ரூட்டில் தமிழர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு 3rd generation 4th generation மலையாளிகளாக அங்கே இருந்தவங்க என்னுடைய தாய் தகப்பு. ஓகே, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு அப்போ சின்ன வயசுலேருந்து தமிழ் மற்ற மலையாளத்துக்கு ஆதிங்க முதல்ல முதல்ல மலையாளம் தான் காதில் விழுந்தாலும் அதுக்கு அடுத்த மொழியாக காதில் விழுந்தது தமிழ் தான். எனக்கு அந்த மொழி மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. நான் வந்து நான் 13 புத்தகம் எழுதியிருக்கேன் தமிழில், நான் ஸ்கூலுக்கு போய் தமிழ் கற்றுக்கிட்டதில்லை, ஆனால் அவனா கற்றுக்கிட்டதில்லை, நான் தமிழ் நானே எழுத படிக்க கற்றுக்கிட்டேன், நானே தமிழ் வாசிக்க ஆரம்பித்தேன், வாசிப்பினால தான் வாசிக்க ஆரம்பித்தேன். முதல் முதல்ல மொழிபெயர்ப்பு வழியாக தான் நான் தமிழில் எழுதிட்டு இருந்தேன். ஓகே, ஜெயமோகன் தான் எனக்கு மொழிபெயர்த்திருந்தார் ஆரம்ப காலத்தில். அப்படியா? ஆமாம், 2004 இருந்து கிட்டத்தட்ட 2010 வரைக்கும் மொழிபெயர்ப்பு வழியாகவே எழுதிட்டு இருந்தேன். 2010 இருந்து கடந்த 12 வருஷத்தில் தான் நான் நேரடியாக தமிழில் எழுதுகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப தமிழ் அந்த அந்த கலாச்சாரம் அந்த மொழி, அப்புறம் மலையாளத்தோட தாய்மொழியும் தமிழ் தான். இப்போ மலையாளம் 400 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி பேசப்படக்கூடிய மலையாளம் உருவாக்கி 400 வருஷம் தான், அதுக்கு முன்னாடி இருந்தது தமிழ் தானே. இந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதிகள் சிலப்பதிகாரம் அந்த இலங்கை வடிகள் எழுதினதே வந்து கேரளாவில் மதுரகம், இன்றைக்கி கேரளாவில், அன்றைக்கி கேரளாவில், அது சேரா டைனாஸ்டியோட பகுதி.
இன்றைக்கி கொடுங்கல்லூர் மதுலகம்னு சொல்கிற ஊரில் இருந்து தான் சிலப்பதிகாரமே எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு லேண்ட்ஸ்கேப், ஒரு மொழி தான், பிற்பாடு ஒரு ஸ்லாங், ஒரு வட்டார வழக்கு பிரிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போனால் ஒரு தமிழோட ஒரு தமிழோட ஒரு வட்டார வழக்குன்னு சொல்லலாம். மலையாள அருமையாக சொன்னீங்க, அருமையான இந்த புரிதல் வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுன்னா இந்த மொழி பாகுபாடு, இடம் ரீதியாக, மனோ ரீதியாக பல பிரச்சனைகளாக இருக்க, இதை இவ்வளோ தெளிவாக அழகாக ஜாகிரபிக்கலாக சொல்லி புரிய வச்சுங்க பாருங்கள். இது மக்களுக்கு புரியணும், புரியாதவங்களுக்கு புரியணும். மெயினாக இன்னொரு பக்கம் உங்களுடைய இந்த எழுத்து சார்ந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல நிறைய, கண்டிப்பாக உங்களோட பிளாகை தொடர்ந்து பார்க்குறவங்க, உங்களுடைய எழுத்தை வந்து புத்தகங்கள் வாசிச்சுட்டு உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறவங்க, இந்த ரசிகர்கள் உங்களுடைய இப்போ வந்து சினிமா நடிகனாக உங்களோட பிம்பத்தை பார்க்கும் ரசிகர்கள்னு ரெண்டு எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, எனக்கு வந்து சினிமா அறிமுகமே, சினிமா துறையில் தமிழ் சினிமா துறை என்னை வந்து அடையாளம் கண்டதுக்கு அதோட அடிப்படை காரணம் எழுத்து தான். இப்போது வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் எல்லாருமே எனக்கு, நான் சினிமாவில் நடிக்க வர்றதுக்கெலாம் ரொம்ப முன்னாடி தெரியும். அப்படி தான் மிஷ்கினை தெரியும், அப்படி தான் மணிரத்னத்தை தெரியும், வெற்றிமாறனை தெரியும், ராம தெரியும், சீனுவை தெரியும். வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய இலக்கிய பரிச்சயம் உள்ள இயக்குநர்கள் நம்மளுடைய ஒரு எழுத்தாளனா என்னை தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அது நான் வந்து சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர்கள் எல்லாரையும் எனக்கு தெரியும். என்னுடைய 2009 என்னுடைய புத்தகம் மணிரத்னம் தான் வெளியிட்டார், இசையின் தனிமைன்ற புத்தகத்தை அவர் தான் வெளியிட்டு பேசினார் அப்படின்னு எனக்கு பாலா வந்து என்ன, நான் ஒரு ஒரு அவரும் வாசிப்பு வழியாக எனக்கு முதல் முதலாக அறிமுகமானவர் பாலா. தமிழ் சினிமாவில் எனக்கு முதல் அறிமுக டைரக்டர் வந்து பாலா தான் அப்படின்னு அவ்வளவு எல்லாரையும் எனக்கு ஒரு எழுத்தாளனா தான் தெரியும். அதே மாதிரி தான் என்னுடைய எழுத்துக்கு ஒரு 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 கணிசமான வாசகர்கள் எனக்கு இருக்குது. அந்த வாசகர்கள் பலபோதும் அவங்க என்னென்னா நம்ம கொஞ்சம் நவீன இலக்கியம் சார்ந்து இயங்கக்கூடிய, கொஞ்சம் கராரான மதிப்பீடுகள் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு ஆள்ன்றதுனால அத்தகைய படங்களில், நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஆஃப் பீட்டான படங்களில், கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களில் மட்டும்தான் நடிக்கணும்னு அவங்க விரும்பணும். இப்போ நான் ஓனாய் மாட்டுக்குட்டியை நடிக்கும்போது அவ்வளோ பாராட்டினவர்கள், மான்காராட்டையில் நடிக்கும் போது அது அவ்வளோ அந்த பாராட்டு இல்லை. ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் நடிகணும்னு ஒரு நடிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த கேரக்டர் உங்களை கூப்பிட்டாலும் நடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது வந்து ஒரு படம் வந்து ஆஃப்பீட்டான படமா, கலை அம்சத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிற படம், நடிப்பு தான், நடிப்புன்றது ஒரு நடிப்பு. இப்போ தான் அந்த ஆரம்பத்துலலாம் எனக்கு கன்ஃபியூஷன் இருந்தது, இல்லைன்னா சொல்ல முடியாது, நான் பண்ணணுமா, நான் பண்ண வேண்டிய கேரக்டர் அப்படின்னு நான் கொஞ்சம் அப்போல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் பண்ண வேண்டியதுன்னு ஒரு நடி அங்கே ஒரு பாத்திரம் தான், அந்த பாத்திரத்தை ஒரு டைரக்டர் உருவாக்குன ஒரு பாத்திரத்தை ஒரு நடிகனாக நம்ம வந்து நம்ம வந்து எஸ்ஏ பண்ணுறோம் அல்லது அதை வந்து நம்ம நரேட் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ முக்கியமாக இத்தனை விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்களே, கோப்ரா படத்தை பற்றி நம்ம நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் சாருடைய அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க, ப்ளீஸ் டெல் அஸ். மிக முக்கியமான ரோலான்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு ஃப்ளாஷ்பேக் பகுதியில் வரக்கூடிய ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் ரொம்ப அழுத்தமான கேரக்டர் அந்த. இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் மாமனிதன்லேயே நான் வரது மூணு சீன் தான், ஆனாலும் எவ்வளோ அழுத்தமாக இருக்கு பாருங்க. அந்த ஒன்று, அந்த கேரக்டர் வந்து அந்த படத்துக்கு அவ்வளோ எழுதப்பட்ட வெரி வெல் ரிட்டன் கேரக்டர், அந்த படத்தோட எல்லா போக்கையும் தீர்மானிக்கிற கேரக்டர் மாமனிதனில் உள்ள கேரக்டர். மூணே மூணு சீன் தான் நான் வர்றேன்னா கூட அது அந்த கேரக்டர் அப்படி எழுதப்பட்ட ஒரு கேரக்டர்ன்றதுனால தான். ஸோ நல்லா எழுதப்படணும் கேரக்டர், நடிகன் என்ன பண்ணாலும் ஒரு கேரக்டர் சரியாக எழுதப்படணுன்றது தான் முதல் விஷயம். அதே மாதிரி கோப்ராவிலையும் ஒரு ஃப்ளாஷ்பேக் பகுதியில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் விக்ரம் சார் கூட இருந்ததா? இல்லை இல்லை இல்லை, காம்பினேஷன் இல்லை 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 இல்லை. டப்பிங்கெல்லாம் என்னுடைய குரல், அவருடைய அவர் வரக்கூடிய ஒரு காட்சிக்கு மேலே என்னுடைய குரல் வரும், அது மட்டும்தான். மற்றபடி அவர் கூட எல்லாம் இல்லை, அது ஒரு ஒரு தனி ஒரு கதை. நான் இருக்கிறது கோப்ரா வெளியில் வந்ததுக்கப்புறம் மீண்டும் அதை பற்றி இன்னும் நிறைய ஒரு தனி கதை. அது ரொம்ப ஒரு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு கேரக்டர், என் நானே அது அந்த பட கேரக்டர் பண்ணும் பொழுது மிகுந்த ஒரு மன அழுத்தத்துக்கெல்லாம் ஆளானேன் அந்த கேரக்டர். அது அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கேரக்டர். ஒரு நீங்கள் வந்து ஒரு சைக்கோபாத்தா சாடிஸ்டா ஒரு இல்லை இல்லை அப்படியும் இல்லை, சைக்கோபாத்து கூட ஓகே, அது அவன் ஒரு மனப்பிடர்வு, சாடிஸ்ட் கூட ஒரு மனப்பிடர்வு. ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து மிக கொடூரமானவனாக மாறுற இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அது நம்ம அடிப்படையில் அந்த மாதிரியான வன்முறைக்கெல்லாம் எதிரான ஒரு ஆள் நான், எல்லா வகையான வன்முறைக்கு எதிரான ஆள் நான், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைக்கு எதிரான ஆள் நான், குடும்பத்தில் உள்ள வன்முறை சரி, வன்முறைகளுக்கு பொதுவாக முழுக்க முழுக்க வன்முறையை மறுக்கிற ஒரு ஆள் தான். அதனால நான் வந்து வன்முறை, ஆனால் அது வன்முறையை மறுக்கிறதுனால நான் சினிமாவில் வன்முறை நடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, நான் நடிகன். ஆனால் அது அப்படிப்பட்ட அந்த நடிகன் மேலே மிகப்பெரிய அழுத்தத்தை செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். நான் ஒருபோதும் என் வாழ்நாளில் நான் பண்ண யோசிக்கக்கூட முடியாத ஒரு விஷயத்தை நான் திரையில் பண்ணுன்றேன். அப்புறம் அதை அவ்வளோ நம்பித்தான் பண்ணேன் நம்ம, நான் தான் நான் அந்த ஆள் நான் தான்னு நம்பி நம்ம பண்ணுறது உண்மையான ஒரு கலைஞனுக்கு ஒரு நடிகனுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். அப்படி பெரிய மன அழுத்தத்தோட பண்ண ஒரு கேரக்டர் தான், ரொம்ப கொடூரமான கேரக்டர். படம் பாரும்போது உங்களுக்கு கோப்ராவின் அந்த கொடூரம் என்ன என்று விரைவில் தெரிந்துவிடும். ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் மலையாள படங்களும் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, நிமிஷா கூட அடுத்ததாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ நல்ல நோட்வர்த்தியான சில இயக்குநர்கள், கரெக்டான படங்கள், கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு அதுவாக அமைதா இல்லை உங்களுக்கு அதை தேடி வருதா? உண்மையில் அப்படி இல்லை, மலையாளத்தில் வந்து பெரிய அளவில் நம்மளை கண்டு கொண்டதாக எனக்கு தெரியலை அவங்க.
அப்புறம் நம்மளுடைய ஒரு 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 ஆக்டிங் பேட்டர்ன் அது ஒருவேளை அவங்களால அக்கோமடேட் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். என்னன்னு தெரியல, மலையாளத்துல எனக்கு நிறைய அழைப்பெல்லாம் வரல. நான் ஒரு படம் பண்ணேன், அந்த படம் வினித் ஸ்ரீனிவாசன் கூட ஒரு படம் 2017 ஒரு படம் பண்ணேன். ஆனால் அந்த படமும் கூட நம்ம உன்னிப்பாக பார்த்தா நீங்கள் முதல்ல பேச ஆரம்பித்த விஷயம் தான், ஹைட்டாக வெள்ளையும் சொல்லையுமே ஹைட்டாக இருக்கிறதுனால ஒரு கேரக்டர் கொடுத்துல, ஒரு ஏவியேஷன் எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். பெரிய இம்பேக்டெல்லாம் வரல அந்த கேரக்டருக்கு. அதுக்கப்புறம் மலையாளத்தில் சில கேரக்டர்லாம் வந்துருச்சு. ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணலாம்னு விரும்பின ஒரு கேரக்டரு, ஒரு கே கேரக்டரு, அப்பாவே கொஞ்சம் கே அப்படிப்பட்ட ஒரு அந்த நளினமான ஒரு கேரக்டரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் லாஸ்ட் மினிட்டு அவங்க கேட்ட தேதிகள் எங்கள் இல்லை இல்லாததுனால. அது கிருஷ்ணச்சந்திரன் ஒரு பாடகர் இருக்கார், தமிழ்லாம் நிறைய பாட்டு ராஜசார் பாட்டெலாம் பாடியிருக்காரு, அவர் நடிகரும் கூட, அவர் அந்த கேரக்டர் பண்ணார். அப்புறம் ஒரு அடாப்டிவ் பேரண்ட்னு ஒரு கேரக்டர் வந்துருச்சு. ஆனால் அந்த கேரக்டர் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஷூட்டு போகிற நேரத்தில் கொரோனா அது இதுன்னு பிரச்சனைகள் வந்து அந்த கேரக்டரும் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ வந்து சேரான் ஒரு படம், ரோஷன் மாத்யூ நிமிஷா கூட ஒரு படம், அதுலேயும் உன் சொல்லப்போனால் போலீஸ் தான் கேரக்டர். ஓகே. ஆனால் நல்ல குட் காப், ஒரு நல்ல போலீஸு. அப்புறம் இந்த கேரளா ஊரில் நான் சின்ன வயசுல எல்லாம் பார்த்த சில போலீஸ்காரங்களாம் இருக்காங்க, அவங்களோட சில தன்மைகளெல்லாம் கராராக இருப்பாங்க, ஆனால் ஒரு ரூபா கூட கையூட்டு கையூட்டெல்லாம் வாங்காத ரொம்ப நேர்மையான, அதே நேரத்தில் கொஞ்சம் கராரான போலீஸ்காரன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பிடிச்சி பண்ணியிருக்காது. அந்த படத்துக்கு இன்னும் ஒரு 3 நாள் பேலன்ஸ் இருக்குது. மற்றபடி மலையாளத்துலலாம் நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஓகே. தமிழ் படங்கள் தான் என்னுடைய. இதுக்கு நடுவில் உங்களோட அனுபவங்களை ஒரு மிக முக்கியமான கேள்வி, இசை விமர்சகராக இருந்ததுனால இளையராஜா சார் மாதிரியோ ரகுமான் சார் மாதிரியோ சிற்பி தேவான்னு பல இசை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் விமர்சனம் எழுதும்போது மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா, மனக்கசப்புகளை சந்திச்சிருக்கீங்களா? நீ யார் எப்படிலாம் எழுதுறதுக்கு, நாங்கள் போட்ட மியூசிக் உனக்கு என்ன தெரியும் அப்படிலாம் சொல்லி இல்லை, அவர்கள் சொல்லி பிரச்சனையானது தெரியாது. ஆனால் ரசிகர்கள் இசைன்றது ஒரு பயங்கரமான ஒரு ஏரியாங்க. இப்போ சினிமா வந்து ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபேஸ்புக்கில் குப்பை மொக்கைன்னு எழுதலாம், யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க கீழே வந்து, அது எதிர்ப்பு இருக்கிற ஒருத்தன் உனக்கு தான் மொக்கையாக இருக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. சினிமா அதோட போயிடும். ஒரு புக்கு படித்து குப்பை அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் வராது, அது நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இசை மட்டும் நீங்கள் இசையை பார்த்து இசை நல்லா இல்லைன்னு சொன்னேன் வச்சுக்கோங்க, பெரிய ரகலையாடு. அது பிடிச்ச ஆட்களுக்கு அது வேறு ஏதோ ஒன்று செய்து, இசை இசை அவங்களோட உணர்ச்சிகளோட விளையாடுது, அவங்களுடைய மூடு, அப்புறம் அவங்களோட வளர்ந்து வரக்கூடிய காலகட்டம், இப்படி நிறைய விஷயங்கள். இசை வந்து அருவமான ஒரு கலை, அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்ன்றதுனால இசை செய்யக்கூடிய வேலை வேறு. அப்போ நீங்கள் வந்து அதில் ஒரு விமர்சனம், நம்ம ரொம்ப பிடிச்ச ஒரு கம்போசரை, ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகனை வந்து அவன் நல்லா இல்லைன்னு அல்லது இந்த குறைகள் இருக்குன்னு சொல்லும்பொழுது பயங்கர கோவதாகும். அப்படி வந்திருக்கா? நிறைய சந்திச்சிருக்கேன். அதனால் இப்போ நான் அதனால் பயந்தெல்லாம் இல்லை. பட் பொதுவாகவே வந்து எனக்கு இசை சார்ந்து தமிழில் நான் எழுத நினைத்த விஷயங்களை 95% எழுதி முடித்ததாகவே நினைக்கிறேன். நான் எல்லா கருத்துக்களும் ஷாஜியின் இசைக்கட்டுரைகள் முழு தொகுப்புன்னு சொல்லி 720 pages 720 pages கொண்ட ஒரு புத்தகமே விகடனில் வெளியே வந்திருக்கு. எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் அதில் சொல்லி முடித்ததாகவே நினைக்கிறேன். ரசிகர்களிடம் இருந்தால் அவர்கள் வந்து என்னுடைய இசை நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ யாருன்றதெல்லாம் இன்ன வரைக்கும் வந்ததில்லை. ரசிகர்கள் கோவப்பட்டது உண்டு. ஓகே. இறுதியாக ஒரு மிக முக்கியமான பதிவு என்னென்னா, நீங்கள் எழுதின இந்த புத்தகம் அதுலேயும் சினிமா வெறியின் 40 ஆண்டுகள் சாஜி, இந்த புத்தகத்தை வந்து 2020 இதில் வந்து மிகப்பெரிய அளவில் வெளியிடுவதற்காக திட்டம் தீட்டி கோவிட் என்கின்ற கொடூரன் வந்ததினால் புத்தகத்தை சிம்பிளாக இப்போ ரிலீஸ் பண்ணி நீங்கள் இந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி படிக்கணுங்கிறதா எங்களோட ஆசையும் கூட. இல்லை, புத்தகம் வந்து நம்ம பெரிய ஒரு ஃபங்க்ஷன், பெரிய ஒரு ரிலீஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன், அது நடக்காமல் போயிடுச்சு. புத்தகம் வெளியாகி 1 மாதத்துலேயே கொரோனா வந்து பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நின்று போச்சு. விஜய் சேதுபதி, மணிரத்னம், மிஷ்கின், சினுராமசாமி, வெற்றிமாறன் இப்படின்னு எனக்கு பிடிச்ச எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணணும் தான் ஆசைப்பட்டேன். நிறைய பேர் விஜயதேபதியெல்லாம் டேட்டே 14 April எந்த ப்ரோக்ராமுக்கும் போகல சார், நான் வரேன்னு எல்லாம் சொல்லியிருந்தார். பட் சம்பவம் அது எதுவும் பண்ண முடியலை. புத்தகம் ரொம்ப சிறப்பாக வந்த புத்தகம், புத்தகம் நிறைய அது இதையும் தாண்டி புத்தகம் நிறைய படிக்கப்படுது. அது படித்து ஒரு எதிர் அது ஒன்றும் இல்லை, 7 வயசில் சினிமா அப்படின்ற அந்த இப்படி ஒரு வார்த்தை காதில் கேட்டதுலேருந்து இன்றைக்கி சினிமா இல்லை நடிக்கிற வரைக்குமான சினிமா அப்படின்ற கலையோடு சேர்ந்து என்னுடைய ஒரு சுயசரிதைன்னு சொல்லலாம் இந்த புத்தகத்துக்கு. ரொம்ப அழகாக வடிவமைச்சு டிஸ்கவரி புக்ஸில் வந்திருக்கு, வாய்ப்பு இருக்கிறவர்கள் வாங்கி படிக்கலாம்.
சினிமா வரியின் 40 ஆண்டுகள். ஆமாம், சினிமா வரி 40 ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் சினிமா சார்ந்த மனிதர்கள் எல்லாருக்குமே சாஜி அவர்களுடைய படைப்புகளும் சாஜி அவர்களுடைய எடுக்கும் முயற்சிகளும். இன்னொரு விஷயம், நடுவில் நீங்கள் கேட்ட ஒரு விஷயத்துக்கு சரியாக பதில் சொன்னான்னு தெரியல. நடிப்பு மட்டும் இல்லைங்க, நடிப்பு நான் எழுதுறது உண்டு, வாசிக்கிறது உண்டு, நிறைய நேரம் வாசிப்புக்கு ஒதுக்குறேன், நிறைய படங்கள் பார்த்தேன். சினிமா பேக் டு பேக் 6 படங்கள்லாம் ஒரு நாளைக்கு பார்த்த காலங்கள் உண்டு. இப்போ ஒரு படமாவது ஒரு நாளைக்கு பார்க்குறேன். சமைக்கிறேன், நல்லா நான் ஓரளவுக்கு நல்லா சமைக்கிறேன் தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடுவேன் நான். நான் சின்ன வயசில் காலேஜ் காலம் வரைக்கும் பாடிட்டு இருந்தேன். பிற்பாடு பாட்டில் எனக்கு வந்து எனக்கு அடுத்தவங்க பாட்டை குறை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய பாட்டு எவ்வளோ கேவலம்னு எனக்கே தெரிய ஆரம்பிச்சு நானே விட்டுட்டேன் அந்த பாட்டு. இப்போ மறுபடியும் இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷமாக இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது இந்த உலகத்தில். இப்போ கொரோனாலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு பயமே ஆயிடுச்சு. நம்ம நினச்ச விஷயங்களை பாடணும்னு நினச்சிட்டு இப்போ பாடாமல் போய் என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா அடுத்த நாள். அதனால் இப்போ கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடுறேன் அப்படின்னு நான் பல விஷயங்களை பண்ணுறேன். விரைவில் ஏதாவது ஒரு இசையமைப்பாளர் உங்களை வந்து பாட வைத்தால் அதுவும் இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சியாக அமையும். இன்றைக்கி வரக்கூடிய பாடல்களின் ஒரு பாடகர்களின் பாடல்கள் எல்லாம் தரத்தை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக நான் அதை விட எல்லாம் சிறப்பாக என்னால் பாட முடியும்னு ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. அடித்து ஆணித்தனமாக சொல்லிட்டீங்கள, உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான தேடுதலுக்கு உண்டான முயற்சி வெற்றி பெறும். ஸோ சாஜி அவர்களே, மீண்டும் மீண்டும் உங்களை தேங்க்யூ ஸோ மச். நிறைய கேள்விகள் மூலம் சிந்தித்ததும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இன்னும் அடுத்தடுத்த பேட்டிகளில் இன்னும் அடுத்த சுவாரஸ்யமான பல விஷயங்களை பேசுவோம். மாமனிதன் திரைப்படம் ஓடிட்டுருக்கு வெற்றிகரமாக, திரையரங்குகளையும் போய் பாருங்கள். ஓடிடி வர்றதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ஆமாம், திரையில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். நன்றி. அதுவும் குடும்பமாக இந்த ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுற தருணம் அது. ஓகே, thank you. Thank you so much. Bye.